வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். செக்ஷன் 77 ஆஃப் ஐபிசி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 77 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 77 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிபதி சட்டம் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நல்லெண்ணத்தோட இந்த நாட்டில் எந்த குற்ற செயலும் இனி ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட அவர் வந்து ஒரு தண்டனை வழங்குறாரு. அது மரண தண்டனையாகவே இருந்தாலும் அந்த தண்டனை வழங்கக்கூடிய அந்த செயல் வந்து குற்ற செயல் ஆகாது அப்படின்னு சொல்லி பொது விலக்குகள் செக்ஷன் 77 ஆஃப் ஐபிசியில் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நீதிபதியும் அவங்க தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரத்தை சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் நல்லெண்ணத்தோடு தான் அந்த தீர்ப்பை வழங்குறாங்க. அதனால் அந்த தீர்ப்பு மரண தண்டனையாகவே இருந்தாலும் அது குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறதான் செக்ஷன் 77 ஆஃப் ஐபிசியில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் பற்றி நம்ம கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் முழுவதுமாக நாங்கள் போடுவோம். அதே மாதிரி வேறு என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சட்டக்கல்லூரி மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது தேவையான ஒரு விஷயம். இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் டெய்லி ஒரு செக்ஷன் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். அதனால தான் டெய்லி ஒரு செக்ஷன் வச்சு நாங்கள் போடுறோம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம்.